ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள், யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நம்பர் 45/12, குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 6 லேக்ஸ் 93, ஆப்போசிட் டு பிரசாத் கலர் லேப். Phone 0442376074 and 0442376072. Mobile 9840957612 9529599962 and 9629400066. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய். உனது ஜாதகத்தின் வாயிலாக ஜோதிதா சத்குருஜி மெஹரு, என்லைட்டன்ட் மிஸ்டிக் த்ரூ ஹிஸ் ஓன் பர்த் ஹாரோஸ்கோப் அண்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜி, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் திஸ் வேர்ல்ட் is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Shri Maha Mehro Jyotida Dhyanalayam, trust registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறை சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதை போல, உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன். காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருப்பிக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில். எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கும்பராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். காலம் 1/1/2019 முதல் 31/12/2019 வரை. இதனுடன் குரு பகவான் அதிச்சார பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு சனி வக்ர பலன்களுடன் குரு பெயர்ச்சி கால பலன்களும் தரப்பட்டுள்ளது.
வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது ஆங்கில புத்தாண்டு காலம் 1/1/19 முதல் 1/1/2019 முதல் 1/1/2019 முதல் 31/12/2019 வரை ஒரு வருட காலத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டில் ஏற்படக்கூடிய பலா பலன்கள் நன்மையா தீமையா என்பதை பற்றி கூறவுள்ளேன். பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு பிறப்பது என்பதே 1/1/2019 அதிகாலை 12:01 கன்னியா லக்னம் துளாராசி சுவாதி நட்சத்திரத்திலே புத்தாண்டு உங்களுக்கு பிறக்கிறது. இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு கோச்சார நிலைகளை சொல்லிவிடுகின்றேன். உங்கள் கும்பராசிக்கு 2 செவ்வாய், பிறகு உங்களுடைய கும்பராசிக்கு 6 ராகு குலிகன், பாக்ய திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 9 சுக்கிரன் சந்திரன், 10 குருவும் புதனும், 11 சூரியனும் சனியும். மிக அற்புதமாக 9 இடத்தில் 2 கிரகங்கள், 10 இடத்தில் 2 கிரகங்கள், 11 இடத்தில் 2 கிரகங்கள். இது மிக சிறந்த ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. மேலும் காலசர்ப்பத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அந்த காலசர்ப்பத்தில் உங்கள் தைரிய வீரிய முயற்சி ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் மட்டும் விலகி நின்று மற்ற அனைத்து கிரகங்களும் இந்த காலசர்ப்பத்தில் அடைபட்டிருப்பதால் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக நீங்கள் இந்த ஆண்டை ஒரு வளமான ஆண்டாக மாற்றிக்கொள்வீர்கள். அதற்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு சபாஷ் போட்டுக்கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு 6 ராகு, அரவணும் ராகு 6 இருந்தால் வழக்குகளில் வெற்றி, நோயா அதிலிருந்து நிவாரணம் எல்லாம், அதாவது நீங்கள் மூழ்கும் கப்பல் மாதிரி வரும். ஏன்னா கடகம் வந்து கடல் ராசி இல்லையா, தண்ணி கப்பல் அப்படியே அந்த அலையை வந்து கீழே முழுகிடும் போல் இருக்கும், ஆனாலும் முழுக மாட்டி கடைசி நேரத்தில் அப்படி மேலே வந்துடுவீங்க. அடுத்ததாக 9 இடம், அந்த 9 இடத்திலே சுக்கிரனும் சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள். நட்சத்திரம் ராகு, அந்த ராகு திசை தான் இப்போது ஆடலகணத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது 6 மாதங்கள். அது வந்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள், அதை நம்ம 6 வருடத்திற்கு 6 மாதங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது 6 இருக்கிறது. அப்படி என்றால் கடன் மூலமான ஒரு நிவர்த்தி, கடன் வாங்கி மறுக்கடன் அடைப்பது, அதன் மூலமாக அனைத்து விதமான உங்கள் வாழ்வின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 10 குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்பதை போல் குரு பகவான் அங்கு அமர்ந்திருக்கிறார், அது எனக்கு தெரியும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார், அதுவும் எனக்கு தெரியும். ஆக இந்த புத்தாண்டில் கடன் மூலமாகவும் கடன் பெறுவதின் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கை தேவைகளை நீங்கள் வருகின்ற ராக பெயர்ச்சி முடியும் வரையில் பூர்த்தி செய்வீர்கள். அந்த ராககேது பெயர்ச்சி எப்போது குறித்து கொள்ளுங்கள். 6/3/2019 முதல் 25/7/2019 வரை இது பலன். பிறகு அந்த ராகு 5 அமர்ந்து 11 கேது வரும்பொழுது கேதுவால் நன்மையும் ராகுவால் தீமையும் ஏற்படும். எப்போதுமே அப்படித்தான், ராகுவால் நன்மை என்றால் கேதுவால் தீமை, கேதுவால் நன்மை என்றால் ராகுவால் தீமை வரும். அதனால்தான் இது ரெண்டும் நிழல் கிரகங்கள். நன்மை தீமை என்பது மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி, நன்மை வரும்போது தீமை வரும், தீமை வரும்போது நன்மையும் வரும். அதனால்தான் வாழ்க்கை சமன்பாடு தத்துவத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடமும் சமன்பாடு தத்துவத்தில் தான் நகர்கிறது. வாழ்வுதான் ஜோதிடம், ஜோதிடம் தான் வாழ்வு. அடுத்தபடியாக உங்களுக்கு குரு அதிசார பலன்களை கூறுகின்றேன், அதை குறித்து கொள்ளுங்கள். இதுவரையில் 10 குரு இருந்து 2018 அக்டோபரிலிருந்து இருந்த குரு ஒரு 24 உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் தருகின்றார். அந்த காலம் மிக அற்புதமான உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் அமர்கின்றார். அந்த காலம் குரு அதிசாரம், கிரகங்களுக்கு என்று அதிசாரம் என்றால் ஸ்பீடாக ஒரு கிரகம் போகிறது, 1 வருஷத்தில் கடக்க வேண்டிய ராசியை 2 மாதத்தில் கடந்துடுறது, அதுதான் அதிசாரம். அந்த அதிசாரம் என்ற காலம் குறித்து கொள்ளுங்கள். அது 29/3/2019 முதல் 22/4/2019 வரை 24 அதிசார காலம். அது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ராஜயோக காலகட்டம். அடுத்தது குரு பலனிற்கு வருகிறேன். குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார், உங்கள் சொத்து சுக தாய் ஸ்தானத்தையும் உங்களுடைய கடன் வழக்கு நோய் ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். ஆக தனஸ்தானத்தை பார்த்ததால் இந்த புத்தாண்டில் தனத்திற்கு பஞ்சம் இருக்காது. சொத்து சுக ஸ்தானத்தை பார்த்ததால் சொத்து சுகங்களை வாங்கி மகிழ்வீர்கள். 6 என்ற கடன் வழக்கு நோய் ஸ்தானத்தை பார்த்ததால் அந்த நோய் வழக்குகள் பைசல் செய்யப்படும், நிவர்த்திக்கப்படும். இது குரு பார்வை பலன் சொல்லியாகிவிட்டது, ராகுகேது பெயர்ச்சி பலன் சொல்லியாகிவிட்டது, குரு அதிசார பலன்கள் சொல்லியாகிவிட்டது. இப்போது குரு பயிற்சி பலனுக்கு வருகிறேன். அது 4/11/19 முதல் 19/11/19 4/11/2019 முதல் 19/11/2020 வரையிலும் உங்களுக்கு குரு வந்து விருச்சிக எல்லையை விட்டு தரிச எல்லைக்கு வருகிறார். அது ஒரு மிக சிறந்த ராஜயோக காலகட்டம். லாபஸ்தானத்திலே வருகிறார். லாபஸ்தானத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் வீற்றிருக்கிறார். ஆக 1 இரட்டிப்பான தனயோகத்தை நீங்கள் வருகின்ற 2019 நவம்பருக்கு மேல் பெறுவீர்கள்.
அடுத்தது சனி வக்ரகாலம் குரு வக்ரகாலத்தை சொல்கின்றேன். இதில் குரு வக்ரகாலம் நன்மை பயனையும் சனி வக்ரகாலமும் அவ்வளவு தீமையான பலன்களையும் தந்துவிடாது. ஆக குரு வக்ரகாலத்திலே தான் தந்தை மூலமான சொத்துக்களின் மூலமாக மீண்டும் சொத்துக்களை வாங்குவீர்கள், பிள்ளைகளை வெளிநாட்டு கல்விக்காக வந்து அனுப்புவதற்காக வங்கி கடன் பெறுவீர்கள். இதையெல்லாம் குரு வக்ரகாலத்தில் ஏற்படும் அந்த காலம் என்பது குறித்து கொள்ளுங்கள். இது ஒரு நன்மை காலம்தான். ஏனென்றால் கெட்ட இடத்திலிருந்து குரு வக்ரம் பெறும்போது நல்ல இட பலனை செய்வார். அது உங்களுக்கு பத்தாம் இடம் என்ற கெட்ட இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்து பார்வை செய்வார். ஆக ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பதை போல் ஓடிப்போய் தனம் ஈட்டுவீர்கள். இந்த காலகட்டம் குறித்து கொள்ளுங்கள். குரு வக்ர காலம் வருகின்ற 14/2019 முதல் 11/8/2019 வரை 4 மாத காலம். பிறகு சனி வக்ர காலமும் உங்களுக்கு நன்மை தான் தரும். காரணம், 11 இடம் என்ற நல்ல இடத்துலேருந்து 10 இடத்துக்கு சனி வந்தாலும் அவ்வளோ பெரிய தீமையான இடம் இல்லை. 10 ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அதனுடைய கதிர்வீச்சு அங்கே படுவதால் விரிச்சிக்க இல்லையில் நன்மை தான் செய்யும். என்ன, 11 இடம் என்பது 100% நன்மை என்றால் அங்கே ஒரு 50% நன்மை கிடைக்கும். ஆனால் தீமை இல்லை. அதனால் நீங்கள் ஒரு சபாஷ் போட்டுக்கொள்ளுங்கள். அந்த சனி பகவான் வக்ரம் போகும் காலம் குறித்து கொள்ளுங்கள். 14/4/2019 முதல் 14/4/2019 முதல் 18/9/2019 வரை 5 மாத காலங்கள் ஒரு பொற்காலம். ஆக கூட்டி கழித்து பார்த்தால் 75% இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு பொன் பொருள் ஆபரண சொத்து வாகன வண்டி கார் பங்களா சேர்க்கைகள் ஏற்படுவதாகத்தான் இருக்கிறது. அதனால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக ஏற்றமாகவே தெரிகிறது. 75% நன்மை பலன்களும் 25% தீமை பலன்களும் தான் நடக்கும். ஆக இதுவரையிலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நான் ஆங்கில புத்தாண்டான காலம் 1/1/2019 முதல் 31/12/2019 வரை ஒரு வருட காலத்திற்கான பலாபலன்களை கூறினேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone: 0442376072. Contact: 9952959962, 9840957612. Website: www.srimehru.org.